ஒரு நிறைய ஒரு சாயத்தில் மேல் நோக்கி இயக்கும் மிக குறைந்த விசை பி. ஆமாம், தளத்திற்கு சமாந்தரமாக தாக்கி அந்த நிறையை மேல் நோக்கி இயக்க மிக குறைந்த விசை என காட்டுது. ஒரு நிறை ஒரு சாயதளத்தில் மேல் நோக்கி இயக்க மிக குறைந்த விசை பி. ரைட், ஒரு நிறையை ஒரு சாயதளத்தில் மேல் நோக்கி இயக்க மிக குறைந்த விசை பி. ரைட், தளத்துக்கு சமாந்திரமா, அப்படி இல்லாட்டி தளத்துக்கு செங்குத்தா தளத்தின் வழியா, அது திசை சார்ந்து இல்லையா, விசையில திசை சார்ந்து இல்ல. ஃபிஷ் பாட்ல பாருங்க, ஒரு நிற குறைந்த விசை மிக குறைந்த விசை பி, ஆக குறைந்த விசை பி. ரைட், நான் எடுக்கிறேன் மேல் நோக்கி, மேல் நோக்கி இருக்குது அந்த கியூ வந்து தளத்துக்கு சமாந்திரமாவும் இல்ல, தளத்துக்கு செங்குத்தாவும் இல்ல, தளத்தோட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல கியூன்ற விசை இருக்கிறேன், ஒரு பீட்டா கோணத்துல தாக்குற ஒரு கியூன்ற விசை. ரைட், அப்ப இந்த கியூ எடுக்கக்கூடிய ஆகவும் இழிவு பெருமானம் தான் என்னதாய்க்கும் பி ஆக இருக்கு. நான் ஒரு பொதுவான விசை ஒன்று எடுக்கிறேன், அந்த விசை வந்து சாயதளத்தோட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தாக்கு, சாயதளத்தின் வழியே சாயதளத்துக்கு செங்குத்தையாண்டு ஃபெஸ்டிவ் செல்ல இல்லை, மேல் நோக்கி இருக்கிற மிக குறைந்த விசை பி, மிக குறைந்த விசை பி. அப்படின்னா இந்த கியூ எடுக்கக்கூடிய ஆகவும் மினிமம் பெருமானத்தை கண்டால் அதுக்கு சமனாயிக்கும், பிக்கு சமனாயிக்கும். படுத்தையில தாக்குற விசை மருதாக்கம், தளம் கொடுக்கிற மருதாக்கம் ஆர். அடுத்ததா இது கரடான தளம் என்றபடியால ஒரு உராய்வு விசை என்று தொழிற்பட போகுது. உராய்வு விசை வந்து எந்த திசையில தொழிற்படும், தளம் வந்து கரடுன்றபடியால ஒரு உராய்வு விசை என்று தொழிற்பட போகுது, உராய்வு விசை எந்த திசையில தொழிற்படும். இப்ப பாருங்க, இது வந்து வலுக்கிற திசை தந்தில்லை, எந்த திசையில வலுக்கிறது தந்தில்லை. அப்படின்னா அந்த மேல விசை பிரயோகிக்கப்படுதுன்னா மேல் நோக்கித்தான் எங்க பாக்குது, மேல் நோக்கி எங்கிறபடியால வலுவல் வந்து மேல் நோக்கித்தான் நடைபெறும். ஆகவே அந்த இயக்கத்துக்கு எதிராக என்ன செய்யும், உராய்வு விசை தொழிற்படும். அதாவது அந்த வலுக்கிற திசை தராட்டி, எந்த திசையில வலுவல் தராட்டி விசை பிரயோகிக்கிற திசையில எதிர் திசையில உராய்வுன்ற விஷயத்த எடுக்கும், மேல் நோக்கி வலுவும் தருவாய், கீழ் நோக்கி வலுவும் தருவாய் என்று தராட்டி விசை பிரயோகிக்கிற திசையில எதிர் திசையில உராய்வு விசை தொழிற்படும். விசை மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுதுன்னபடியால் இது உராய்வு விசை வந்து கீழ் நோக்கி இந்த பொருள்ல தாக்கும் என்ற ஒரு ஆய்வு. இனி இந்த கியூ எடுக்கக்கூடிய மினிமம் பெருமானம் என்னதாய்க்கும் பி ஆக இருக்கு. அப்ப இனி பியை சமப்படுத்தி, அதாவது கியூட மினிமத்தை கண்டுபிடிப்போம், அந்த மினிமத்தை பிக்கு சமப்படுத்துவோம், ஒரு தொடர் கொண்டு வரும், அந்த தொடர்பு எடுப்போம். அதுக்கு பிறகு என்ன ஆட தெளிக்கிறான், தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கி அந்த நிறையை மேல் நோக்கியக்கும் மிக குறைந்த விசை என காட்டு. தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கி அந்த நிறையை மேல் நோக்கி இயக்கும் மிக குறைந்த விசை அப்படின்னு பார்த்து, தளத்துக்கு சமாந்திரமா தாக்கு, தளத்துக்கு சமாந்திரமாக தாக்குதுன்னா இந்த எடுக்கியூட சமன்பாடை வச்சு அதை கெஸ் பண்ணலாம். அதாவது தளத்துக்கு சமாந்திரமாக தாக்குற விசைன்னா இந்த பீட்டா என்னதாய்க்கும் பூச்சியமாய்க்கும், பீட்டா பூச்சியமாக வார கியூட பெருமானம் தான் அது தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கி அந்த நிறைய அந்த மேல் நோக்கி தடுக்கிற இயக்கம், அதாவது மேல் நோக்கி இயக்கிற குறைந்த விசையாக இருக்கு.
ரைட். சரி, இப்ப துணிக்கை மேல் நோக்கி வலுக்கிறண்டா இப்படி வலுக்கும் என்று சொல்லி கேட்டீங்க. மேல் நோக்கி வலுக்கிறண்டா இப்படி, இப்ப மேல் நோக்கி வலுக்கிறேன்னா உதாரணமா இதை விட்டா இந்த துணிக்கையில விசை ஒன்று தாக்காட்டி அது உண்மையா எங்க வலுக்க பார்க்கும், நிறை காரணமாக கீழ் நோக்கித்தான் நினைச்சு பார்க்கும், வலுக்க பார்க்கும், பிராக்டிக்கல்ல நடைபெறது அப்படின்னா வலுவல் அப்படியே கீழ் நோக்கி மேல் நோக்கி வலுக்குதுன்ற அர்த்தம் அதோட வலுவல் என்ன செய்யுது மேல் நோக்கிக்குது. அந்த சமநிலை குழம்பினா வந்து அப்படியே மேல் நோக்கி வலுக்க பார்க்குது, அந்த துணிக்கை கொஞ்சம் மேல் நோக்கி போகுது. சமநிலை குழம்புது, சமநிலைன்னா அந்த துணிக்கு அப்படியே நிக்கணுமே, நிக்கணும். கீழ் நோக்கி வலுக்குதுன்றது அப்படியே கீழே போக பாக்குது, மேல் நோக்கி வலுக்குதுன்றது அப்படியே மேல போக பாக்குது, அவ்வளவுதான். துணிக்கை இயங்கினா சமநிலை இல்லதானே, அந்த விஷயத்தான் சொல்றேன். இப்படி அந்த மேல் நோக்கி வளர்க்கிறது கீழ் நோக்கி வளர்க்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு தொடர்பு பண்ணிக்கிறேன். அல்பா சிறிதுலேம்டா, அதே மாதிரி அல்பா பெரிதுலேம்டா அப்படின்னு இருந்தா வலுவல் கீழ் நோக்கிக்கும் மேல் நோக்கிக்கும் அதாவது தொடர்பு எடுக்கிறது அவ்வளவு ரைட். அப்ப இந்த வலுக்கல்னா அது கீழ் நோக்கி வலுக்க பார்க்கும், அதே மாதிரி என்ன மேல் நோக்கி வலுக்க பார்க்கும் அவ்வளவு ரைட். அதை நீங்க பெருசா அதை இன்றைக்க தேவையில்ல, கீழ் நோக்கி வளர்ந்தா வலுக்கல் கீழேக்கும் மேலேக்கும் பார்க்கும். பின்னே இந்த சமன்பாடு ரெண்டு நான் எடுக்கிறேன். அப்ப மிக குறைந்த விசை பி ஆகும், அந்த கியூட மிகவும் குறைந்த பெருமானத்தை கண்டு அதை நீக்கி சம்பாதிக்கிறேன். ஒரு நிறைய ஒரு சாய்தளத்தில் மேல் நோக்கி இயக்கம் மிக குறைந்த விசை பி ஆகும் அப்படின்னா இந்த கியூ எடுக்கக்கூடிய மினிமம் பெருமானத்தை கண்டு அதை பிக்கு சம்பாதிக்கிறேன் ரைட். பின்ன துணிக்கையின் சமநிலைக்கு துணிக்கையின் சமநிலைக்கு விசைகளை சாய்தளத்தின் வழியை பிரிய செய்யும், சாய்தளத்துக்கு செங்குத்தாம் பிரிய செய்யும். சாய்தளத்தின் வழியை பிரிய செஞ்சா விசைகள் எல்லாம் சாய்தளத்தின் வழியை பிரிய செய்யப்படுது, ஆர்ந்த கூறு சாய்தளத்துக்கு செங்குத்தா வராது, சாய்தளத்தின் வழியே வராது. ஏன்னா சாய்தளத்துக்கு செங்குத்தா தானே இருக்குது, சாய்தளத்தின் வழியே ஆர்ந்த கூறு குச்சி வரப்போறது கியூட கூறு மட்டும். சாய்தளத்தின் வழியை கியூட கூறு என்ன, கியூ கோஸ் பீட்டா, கியூ கோஸ் பீட்டா. வேற சாய்தளத்தின் வழியே வர கூறு எஃப் வந்து சாய்தளத்தின் வழியை எங்களுக்கு செலிக்குது, அங்கலத்து பிரி செஞ்சா மைனஸ் கேபிட்டல் எஃப் ரைட். அடுத்து டபிள்யூட கூறு, இது அல்ஃபாண்டா இந்த கோணம் எவ்வளோ, 90 மைனஸ் அல்ஃபா தானே. இப்போ டபிள்யூ கோணத்தோட பிரிய செஞ்சா டபிள்யூ கோஸ் 90 மைனஸ் அல்ஃபா, அது என்ன டபிள்யூ சைன் அல்ஃபா, எங்களுக்கு செல்ல டபிள்யூ சைன் அல்ஃபா, அங்கலத்து செல்ல என்னது மைனஸ் டபிள்யூ சைன் அல்ஃபா. இது சமன் என்ன பூச்சி ரைட். அங்கலத்து செல்ல பிரி செஞ்சு பிணிதில் இருந்து எங்களுக்கு எஃப் கண்டுபிடிக்கலாம். எஃப் கண்டுபிடிச்சா மைனஸ் எஃப் அங்கே போனா பிளஸ் எஃப், அப்ப எஃப் சமன் என்ன வரும், கியூ கோஸ் பீட்டா மைனஸ் டபிள்யூ சைன் அல்ஃபா. ஒன்று ரைட். பின் சாய்தளத்துக்கு செங்குத்தாக விசைகளை பிரிய செஞ்சால் ரைட், செங்குத்தாகண்டா பார் வந்து சாய்தளத்துக்கு செங்குத்தாக வைக்குது ஆர். அடுத்தது எஃப்ட கூறு சாய்தளத்தின் வழிக்கு சாய்தளத்துக்கு செங்குத்தா எஃப்ட கூறு பூச்சியம் வராது. இந்த கியூட கூறு சாய்தளத்தின் வழியே கியூ கோஸ் பீட்டா, சாய்தளத்துக்கு செங்குத்தாக கியூ சைன் பீட்டா, சாய்தளத்துக்கு செங்குத்தான கூறு கியூ சைன் பீட்டா. எஃப் வந்து சாய்தளத்தின் வழியைக்கு சாய்தளத்துக்கு செங்குத்தான ஒரு பூச்சியம். டபிள்யூட கூறு சாய்தளத்தின் வழியே டபிள்யூ சைன் அல்பா, சாய்தளத்துக்கு செங்குத்தா டபிள்யூ கோஸ் அல்பா. அப்ப டபிள்யூ கோஸ் அல்பா எங்களுக்கு இருந்தா மேல் நோக்கி பிரிய செஞ்சா என்னது மைனஸ் டபிள்யூ கோஸ் அல்பா. இது தமிழ் என்ன பூச்சியம் ரைட். அப்ப சாய்தளத்துக்கு செங்குத்தா விசையில பிரிய செஞ்சா ஆர் வந்து சாய்தளத்துக்கு செங்குத்தா வைக்குது. கியூட கூறு சாய்தளத்தின் வழியே கியூ கோஸ் பீட்டா, சாய்தளத்துக்கு செங்குத்தா என்ன கியூ சைன் பீட்டா. அடுத்து எஃப்ட கூறு சாய்தளத்துக்கு செங்குத்தா வராது. டபிள்யூட கூறு சாய்தளத்தின் வழியே டபிள்யூ சைன் அல்பா, சாய்தளத்துக்கு செங்குத்தா டபிள்யூ கோஸ் அல்பா. கீழ் நோக்கி மேல் நோக்கி பிரிய செஞ்சு என்னது மைனஸ் டபிள்யூ கோஸ் அல்பா. இது சமன் என்ன பூச்சி. இப்படி எங்களுக்கு ஆறு எழுவாய மாத்தலாம், எழுவாய மாத்தினால் ஆறு சமன் என்னென்று வரும், மைனஸ் டபிள்யூ கோஸ் அல்பா அங்கே போனா பிளஸ் டபிள்யூ கோஸ் அல்பா, பிளஸ் கியூ சைன் பீட்டா அங்கே போனா மைனஸ் கியூ சைன் பீட்டா. இது எங்களோட ரெண்டாவது சமன்பாடு ரைட். இப்போ எங்களுக்கு தேவை
மிக குறைந்த விசையை கண்டுபிடிக்கணும். கியூ எடுக்கக்கூடிய மிக குறைந்த பெருமானம். அப்ப கியூட மிக குறைந்த பெருமானம் எப்ப பெறப்படும்? எல்லை நிலையில அதுக்கும் குறைஞ்ச பெருமானம் ஒன்றைக்கும் பீட்டா மாத்தும். அந்த மிகவும் சிறிய பெருமானம் தான் இதுக்கு சமனாம், பிக்கு சமனாம். பிடி கியூட இழிவு பெருமானத்தை கண்டுபிடிக்கும். இப்ப கியூட இழிவு பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபிங்கிலார சம்படுத்தும், எஃபிங்கிலார மீக்கு சம்படுத்தும். இந்த எல்லை நிலையில இருக்கிற கியூ தான் மிகவும் குறைந்த கியூ ஆகிக்கும், அதுக்கும் இழிவு பெருமானம் என்ற கண்டுபிடிக்கும். பாகம் குறைந்த விசை தான் பி என்று சந்திக்கும். பின் ஒன்ற ரெண்டால பிரிச்சு எஃபிங்கிலார கண்டுபிடிப்போம். ஒன்ற ரெண்டால பிரிச்சால், ஒன்ற ரெண்டால பிரிச்சால் எஃபிங்கிலார்ன்ற விகிதம் எதுக்கு சமன்? எஃபிங்கிலார் எஃப்ன்றது என்ன? கியூ கோஸ் பீட்டா மைனஸ் டபிள்யூ சைன் அல்பா கேல. ஆர்ன்றது என்ன? டபிள்யூ கோஸ் அல்பா மைனஸ் கியூ சைன் பீட்டா. என்ன தேவை? குறைந்த விசை. குறைந்த விசைன்னா எல்லை நிலையில பிரயோகிக்கிற விசை. அப்ப எல்லை நிலையில எஃபிங்கிலார்ன்ற விகிதம் எதுக்கு சமனாயிக்கும்? மீக்கும் சமனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வசனம் மட்டும் எழுதிக்கோங்க, நான் சொல்ற வசனத்தை எழுதிக்கோங்க. துணிக்கையை சாய்தளத்தில் மேல் நோக்கி இயக்கம், துணிக்கையை சாய்தளத்தில் மேல் நோக்கி இயக்கம் இயக்கம் குறைந்த விசை, குறைந்த விசை, குறைந்த விசை கியூஐ, அதாவது பீட்டா கோணத்துல தாக்கிற குறைந்த விசை கியூஐ. குறைந்த மேல் நோக்கி மேல் நோக்கி இயங்க ஆரம்பிக்க செய்யும் பீட்டா கோணத்தில் பிரயோகிக்க வேண்டும். டான்லெம்டாண்டு போடலாம், போட்டு சுருக்கி கியூக்கு ஒரு பெருமானத்தை லெம்டா சார்பாக எனக்கு எடுக்கலாம். குறைந்த விசைன்னா அது வலுவும் தரவையில பிரிக்கிற விசை. அந்த இடத்துல எஃபிங்கிலார்ன்றது என்ன? மீக்கு சமன். மீன்றதுக்கு சமன் டான் லாம்டாக்கு சமன். நீ எஃபிங்கிலார்ன்ற விகிதம் என்னது? கியூ கோஸ் பீட்டா மைனஸ் டபிள்யூ சைன் அல்பா கீழே டபிள்யூ கோஸ் அல்பா மைனஸ் கியூ சைன் பீட்டா. இதற்கு சமன் டான் லாம்டா. டான் லாம்டான்றது என்ன? சைன் லாம்டாவின் கீழ் கோஸ். W sin alpha plus lambda. இது பெருக்கிறதுங்களை வந்து பிரிபடுமே, பிரிபட்டால் என்னது? cos beta minus lambda. இதுதான் Q. இந்த Qன்றது குறைந்த விசை, ரைட்? ஆனா இந்த Qக்கும் ஒரு மினிமம் பெருமானத்தை கண்டுபிடிக்கல. அதாவது இந்த பீட்டா மாற மாற, பீட்டான்றது நான் போட்ட பீட்டா, பீட்டா மாற மாற Q வந்து என்னதாகும்?
மினிமமா அந்த எடுக்கக்கூடிய ஆகவும் குறைஞ்ச விசஸ் தான் என்னது பி. இப்போ கியூவே மினிமம் ஆக்கலாம் ரைட். இந்த கியூன்றது இப்போ நாங்கள் கண்ட கியூன்றது இதை இயங்க ஆரம்பிக்க செய்யறதுக்கு பிரயோகிக்க வேண்டியது. கியூவை பிரயோகிச்சாதான் இது மட்டுமட்டாக இயங்குற நிலையில அந்த கியூவையும் எங்களுக்கு மினிமம் ஆக்கலாம் இந்த கோணத்தை மாற்றுவதன் மூலம். அந்த மினிமம் விசை தான் என்னது சந்திக்கிற பி என்று சந்திக்கிற ரைட். இப்போ அதுக்கு கீழே ஒரு வசனம் எழுதுவோம். பீட்டா மாறும்போது கியூ மினிமம். பீட்டா மாறும்போது அதாவது இதுல இருக்கிற பீட்டா மாறும்போது கியூ மினிமம் ஆகும். பீட்டா மாறும்போது மாறும்போது கோஸ் பீட்டா மைனஸ் லெம்டா சமன் ஒன்று ஆக கோஸ் பீட்டா மைனஸ் லெம்டான்றது ஒன்று ஆக ஏன்னா கியூ மினிமம் ஆகணும் இவர் மேக்ஸிமம் ஆகணுமே கோஸ் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பெருமானம் ஒன்று ஒன்றாகத்தான் கியூ மினிமம் பெறப்படும். கோஸ் பீட்டா மைனஸ் லெம்டா சமன் ஒன்று ஆக கியூ மினிமம் பெறப்படும். ஆகவே கியூ எடுக்கக்கூடிய மினிமம் என்றது கோஸ் பீட்டா மைனஸ் லெம்டா ஒன்றாக வருது. மேல் நோக்கி குறைந்த விசை பி ரைட். போட்டுருவான் பீட்டா பத்தி செல்ல பீட்டா கோணத்தில் அந்த பீட்டான்ற கோணத்துல பிரயோகிக்க வேண்டிய குறைந்த விசைண்டா அந்த கியூக்கு பீன்றதுக்கு போட்டது பிரச்சனை இல்லை. இந்த குறைந்த விசைன்றது அந்த பீட்டான்ற தரப்பட்ட கோணத்துல பிரயோகிக்க வேண்டிய குறைந்த விசை. அந்த கோணம் மாறினா எடுக்கக்கூடிய இழிவு விசை தான் இது. கோணத்தோட வச்சு கேட்டா அது இழிவா எடுக்கலும் கோணம் தராட்டி தெளிவா எடுக்கும். பின்னா கேள்வி முடியல. அந்த நிறையை மேல் நோக்கியக்கு மிக குறைந்த விசை எப்பயாம் அதாவது தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கி அந்த நிறையை மேல் நோக்கிய மிக குறைந்த விசை அந்த பி இன்டூ ரூட் ஒன் பிளஸ் மீ ஒர்க்கம் என்று காட்டட்டாம் ரைட். இப்ப நாங்க கண்ட இந்த விசை கியூன்றது இந்த கியூன்றது பாருங்க பீட்டா சார்பா வந்து இந்த கியூன்றது தளத்துக்கு சமாந்திரமாக தாக்குது இல்ல தளத்தோட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தாக்குற விசை தான் இப்ப நாங்க கண்ட கியூன்ற விசை. ஆனா இப்ப கேட்கிறான் தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கி இந்த துணிக்கை இருக்கிற விசை தளத்துக்கு சமாந்திரமா இந்த கியூன்ற விசையை தாக்கணும் என்றா இந்த கியூ வந்து தளத்துக்கு சமாந்திரமாக்கணும் என்றால் இந்த பீட்டா பூச்சியமாகணும். இந்த கியூட சமன்பாட்டுல பீட்டா பூச்சியமாகும். பூச்சியமாக்கினால் தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கி அந்த துணிக்கையை மேல் நோக்கி இருக்கிற குறைந்த விசை வரும் ரைட். பீட்டா பூச்சியமாகும். அந்த குறைந்த விசை தான் என்னடு காட்டுட்டா அப்படின்னு காட்டு ரைட். தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கி மேல் நோக்கி இருக்கும் குறைந்த விசைன்னா பீட்டா பூச்சியமாகும். அங்க அந்த குறைந்த விசைக்கு இதே சமன்பாடுகளை பயன்படுத்தலாம். இந்த தளத்துக்கு சமாந்திரமாக இந்த கியூட சமன்பாடு மாறும். கியூட சமன்பாடு பீட்டால சங்கிக்காது ரைட். அப்ப குறைந்த விசைன்றது அந்த எல்லை நிலையில பிரயோகிக்கிற விசையா தான் இருக்கும். இந்த பீட்டான்னு இல்லை ரைட். அதுக்கு நாங்க இப்ப ஆரம்பத்துல இருந்தே இந்த சமாந்திரமா கியூவை போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வந்த சமன்பாட்டுல கெஸ் பண்ணலாம். ஏ அல்பா லெம்டா எல்லாம் மாறலி டபிள்யூ மாறாது. இப்ப மாற போறது பீட்டா தானே. இப்ப அவன் கூறின சந்தர்ப்பத்துல இந்த கியூன்ற விசை தளத்துக்கு சமாந்திரமாக தாக்குதுன்னா இந்த பீட்டா என்ன பூச்சி இந்த சமன்பாட்டுல பீட்டா பூச்சி மாக்கினா சார் கியூவர்
தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கி அந்த நிறைய மேல் நோக்கி இயக்கும் குறைந்த விசை அந்த தரப்பட்ட சமன்பாட்டால் தரப்படும் என்று காட்டட்டாம். பி இன்டூ ரூட் ஒன் பிளஸ் மீ இருக்கும் என்று காட்டட்டாம். ரைட், பின்னே நாங்க பார்ப்போம். தளத்துக்கு சமாந்திரமா தாக்குறண்டா என்ன நடக்கணும்? பீட்டா வந்து என்னதாகணும்? பூஜ்ஜியமாகும். பீட்டா சமன் பூஜ்ஜியம் ஆக இந்த கியூ நோட் தான் என்ன தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கி இந்த துணிக்கு ஏற்கிற குறைந்த விசையாக இருக்கும். ரைட், அப்போ பீட்டாவை பூஜ்ஜியமாக்கி கியூவை கண்டுபிடிப்போம். அதுதான் என்ன கியூ நோட். அந்த கியூ நோட் தான் என்ன தரத்துக்கு சமாந்தரமா தாக்கி இந்த துணிக்கு ஏற்கிற கியூ நோட் சமன் டபிள்யூ சைன் அல்பா பிளஸ் லெம்டா கீழே பீட்டாக்கு பூச்சியமாக்கினால் கொஸ் மைனஸ் லெம்டா. கொஸ் மைனஸ் லெம்டான்றது என்னது? கொஸ் லெம்டா. இதுதான் தரத்துக்கு சமாந்தரமா தாக்கி இந்த துணிக்கையை மேல் நோக்கி ஏற்கிற குறைந்த விசையாக்கும். இது பீட்டால தான் அங்கே ரைட் மிக குறைந்த விசை. என்ன எல்லை நிலையில கண்ட விசை தானே இது? ரைட், எல்லை நிலையில கண்ட விசை. ரைட், பினி அதை அந்த சந்த தொடர்பால காட்டணும். ரைட், இப்ப இந்த சந்த தொடர்புல பாருங்க பி பிண்ட் ரூட் ஒன் பிளஸ் மீ ஒர்க் மட்டும் காட்டணும். அப்போ பின்றது என்னங்க? டபிள்யூ சைன் அல்பா பிளஸ் லிம்டா. இந்த டபிள்யூ சைன் அல்பா பிளஸ் லிம்டா பதில பிண்டு போடலாம். பிளஸ்டா அவசியம் இல்ல, கெட் பண்ணலாம். இதுல தளத்துக்கு சமாந்திரமாக தாக்கணும். பீட்டா என்னதானும் பூச்சிமானம். பீட்டாவை பூச்சிமாக்க கியூட பெருமானம். அதுதான் என்ன கியூ நோட். டபிள்யூ சைன் அல்ஃபா பிளஸ் லெம்டாங்கில் பீட்டாவை பூச்சிமான கொஸ் மைனஸ் லெம்டான்றது என்ன? கொஸ் லெம்டா. டபிள்யூ சைன் அல்ஃபா பிளஸ் லெம்டான்றது என்ன? பிங்கில் கொஸ் லெம்டா. பி கீழே இருக்கிற கொஸ் லெம்டா மேல வந்து செக் லெம்டா. பி இன்டூ செக் லெம்டான்றது என்ன? ரூட் ஒன் பிளஸ் டேன் ஒர்க் லெம்டா. டேன் லெம்டான்றது என்ன? மியூ. ஆக பி இன்டூ ரூட் ஒன் பிளஸ் மியூ ஒர்க். ரைட், இந்த கேள்விக்குரிய ஐடியாவை நான் தாரேன், நீங்க விசாரிச்சுக்கலாம். ஒரு துணிக்கை ஒரு கரடான சாய்தளத்தில் டபிள்யூ நிறைய ஒரு துணிக்கை வைக்கப்பட்டிருக்குதான். டபிள்யூ நிறைய துணிக்கை இத்துணிக்கை மட்டுமட்டாக கீழ் நோக்கி வலுவும் தருவாயில் போது சாய்தளத்தின் வழியை மேல் நோக்கி துணிக்கையில் தாக்கும் விசை பியா. ரைட், அப்ப கீழ் நோக்கி வலுவும் தருவாயின்றா உராய்வு விசை மேல் நோக்கி தொல்பணி. வரிசையில மறுதாக்கம் மட்டும் தாக்கும். மறுதாக்கத்தை நான் ஆர்ன்று எடுக்கிறேன். ஆர் துணிக்கை கீழ் நோக்கி வலுவும் தருவாயில் இருக்கிறண்டா
உராய்விசை மேல் நோக்கி தொழிற்படுமே. லைக் பந்து உராய்விசை எஃப் ஒன் எடுப்போம், ஆர் ஆர் ஒன் எடுப்போம், இங்க ரெண்டு சந்தர்ப்பம் இருக்காதான். இத்துணுக்கை மட்டுமட்டாக கீழ் நோக்கி வலுவம் தருவாய் இல்ல போது சாயுதத்தின் வழியை மேல் நோக்கி துணுக்கையில் தாக்கும் விசை பி ஆம். அப்ப கீழ் நோக்கி வலுவும் தருவாய்ண்டா உராய் விசை மேல் நோக்கி எஃப் ஒன். இந்த சாயுதளத்தின் வழியே மேல் நோக்கி துணுக்கையில் தாக்கும் விசை பி. இந்த சந்தர்ப்பத்துல சாயுதளத்தின் வழியே இந்த துணுக்கையில தாக்குற விசை என்னதாம் பி ஆம். சாயுதளத்தின் வழியே இந்த துணுக்கையில மேல் நோக்கி தாக்கும் விசை சாயுதளத்தின் வழி அப்படின்னா அந்த சாயுதளத்துக்கு சமாந்திரமாக இருக்கு பின்ற விசையோடு தாக்கும். அப்ப இந்த டைம்ல பாருங்க, அப்ப நீங்க விசை பி இங்கலத்து சில பிரிவுக்கப்படுது, ஆனா உராய் விசை அந்த திசை ஏ அது கீழ் நோக்கி வலுக்க பாக்குது, ஆக உராய் திசை மேல் நோக்கி. அதாவது இந்த துணிக்கையை சும்மா இப்ப விட்டோம்டா அது என்ன செய்யும், வலுக்கல் வந்து கீழே நடைபெற பாக்கும் சரியா. அந்த வலுக்கலை தடுக்கும் விதமா தான் இந்த பின்ற விசை உண்டு மேல் நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சா சார். ரைட், அதே மாதிரி அடுத்தது இத்துணுக்கை மட்டுமட்டாக மேல் நோக்கி வலுவும் தருவாய் இல்ல போது சாயுதளத்தின் வழியை மேல் நோக்கி இத்துணுக்கையில் தாக்கம். இப்ப பாருங்க வலுவல் மேல் நோக்கி இதே துணிக்கதான் இரண்டாவது படம். இது ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் இந்த சந்தர்ப்பத்துக்கு மாறாயணும் இந்த சந்தர்ப்பத்துக்கு மாறணும். ரெண்டாவது விஷயம் என்னண்டா இந்த துணிக்கை என்ன நிறை விசை டபிள்யூ எடுப்போம், சாயுதளம் கிடையோட அமைக்கிற கோணத்தை நான் ஆல்பாண்ட் எடுக்கிறேன். இப்ப துணிக்கை எங்கைக்குதான் மேல் நோக்கி வலுவும் தருவாயில் இக்குதான். அடுத்த ஒரு மறு தாக்கம் கொண்டு வரும். இந்த துணிக்க எப்படி இருக்குதான் மேல் நோக்கி வலுவும் தருவாய், இத்துணிக்கை மட்டுமட்டாக மேல் நோக்கி வலுவும் தருவாய் இல்ல மேல் நோக்கி வலுவும் தருவாய் என்றால் உராய்வு சிப்பெங்க சொல்படும் கீழ் நோக்கி மேல் நோக்கி வலுவும் தருவாய்னு சொல்லிக்கிறான். கீழ் நோக்கி உராய்வு சொல்படும் எஃப் டூ எடுப்போம், மறுதாக்கத்தை ஆர் டூ எடுப்போம். இப்ப கீழ் நோக்கி வலுவும் தருவாயில் இருக்கிற டைம் இப்போ இப்ப துணிக்கை கீழ் நோக்கி வலுவும் தருவாயில் இருக்குதாம், சாரி மேல் நோக்கி வலுவும் தருவாயில் இருக்குதாம், உராய்விசை கீழ் நோக்கி சொல்படும் மட்டுமட்டாக மேல் நோக்கி வலுவும் தருவாயில் போது சாயுதளத்தின் வழியை மேல் நோக்கி துணிக்கையில் தாக்கும் விசைக்கும். இந்த சந்தர்ப்பத்துல மேல் நோக்கிய விசை தாக்குது, அந்த மேல் நோக்கி தாக்குற விசை சாயுதளத்தின் வழியை தாக்குது, அந்த விசை என்னதான் கியூ. சாயுதளத்தின் வழியே மேல் நோக்கி தாக்குற விசை கியூ. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் விசை சாயுதளத்தின் வழியே தான் தாக்குது. அந்த வலுக்கிற நிலைன்றது மட்டுமட்டாக இப்ப அந்த அண்ணன் இருக்கிற நிலைமை விளங்குதா, கொஞ்சம் விசையை கூட்டிட்டானது வலுக்க பாக்கு அதுதான் அந்த வலுவும் தருவாய். அது கீழ் நோக்கியும் வலுக்க பார்க்கலாம் மேல் நோக்கியும் வலுக்க பார்க்கலாம். அந்த விஷயம் வலுக்கிறதுக்கு அந்த விசையை பிரயோகிச்சு அந்த ஸ்டார்ட் பண்ற டைம் வழங்குதான் அந்த வலுக்கிற டைம் வலுவன்றதுதான். அதை விட கொஞ்சம் விசையை கூட்டிட்டு இருந்தாலும் என்ன செய்யும் அந்த துணிக்கை எங்கப்பா